ஹாய் எவ்ரிவன், நாங்க அஜு. நான் இன்னைக்கு முக்கியமா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். என்ன வெங்காயம் மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன திட்டன்னு பாத்தீங்களா? இல்லைங்க, வெங்காயத்தை பத்தி பேச போறேன். வெங்காயம் ஏன் சமீப காலமா விலை ஏறிட்டு இருக்கு, இதுக்கு காரணம் என்ன? இல்ல வெங்காயத்துல ஏதாவது அரசியல் இருக்கா, இல்ல வெங்காயத்திலேயே அரசியல் இருக்கா? இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சரி. சரி வாங்க நம்ம வெங்காயத்துக்குள்ள போலாம். நம்ம ஏன் வெங்காயத்தை பத்தி பேசணும், வெங்காயத்தோட விலை உயர்வுக்கு காரணம் என்ன? சமீப காலத்துல மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற பகுதியில் பெய்த கனமழை தான் இதுக்கு முக்கிய காரணம். அதனால அரசாங்கம் வந்து அதிக அளவு இறக்குமதியை நம்பி வர சூழ்நிலை. பர்டிகுலரா எகிப்து கண்ட்ரில இருந்து அதிகமா இறக்குமதி பண்றாங்க. சென்னையில மட்டும் ஒரு நாளைக்கு 25 டன் வருது. எகிப்து வெங்காயம் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும், அதிக காரத்தன்மை உடையவை. ஒரு வெங்காயம் 200 கிராம், 1 கிலோவுக்கு 5 வெங்காயம் தான். இதை ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது பெரிய உணவு கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நடுத்தர குடும்பத்திற்கு 1 கிலோ வெங்காயத்துக்கு 5 தான் கிடைக்கும், அதனால அவங்க ரொம்ப கஷ்டம். சரி, கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலை வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இதை தடுக்க வேணும், நுகர்வோர் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்றதுக்காக செப்டம்பர் 14 ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ராபி சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் முதல் மார்ச் வரைக்கும் அதிகமான அளவு வெங்காயத்தை பயிர் செய்யணும்னு ஊக்குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 10 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 12 முதல் 15 ரூபாய் விலை அதிகமாயிருக்கு. இப்படியே போச்சுன்னா இன்னும் விலை அதிகமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா, வெங்காயத்தை தரம் பிரிச்சிருக்காங்க. 100, 80, 60 சில்லறை விலையில 1 கிலோ வெங்காயம் 120 ரூபாய் வரைக்கும் போகுதுங்கிறாங்க. இதுதான் பேசிக்கா இப்ப நடந்துட்டு இருக்கிறது. இது மேலும் உயரும்னு சொல்றாங்க. சரி, இதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்குது, என்ன பாலிடிக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். பேசிக்காவே பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன நீ ஒரு வெங்காயத்துக்காக மாட்டடா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா வெங்காயம் அரசியலையே அட்டிப்படைக்குங்கிறத இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பர்டிகுலரா சொன்னோம்னா வெங்காயத்தை சூத்திரதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா 55.7 ஹெக்டேர் நிலப்பரப்புல மட்டும்தான் வெங்காயம் சாகுபடி செய்வது. ஒட்டுமொத்த நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா 1% தான் வெங்காயம் பயிர் செய்யப்படுகிறது. அப்படி இருந்து ஏன் வெங்காயத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட்? பர்டிகுலரா சொன்னோம்னா, பெட்ரோல் டீசலுக்கு நம்ம போராட்டம் நடத்துறோம், அதே அளவுக்கு வெங்காயத்துக்கும் போராட்டம் நடத்துறோம். ஏன் வெங்காயத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நம்மளுடைய அரசியல ஒன்றி இணைஞ்சிருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் வெங்காயத்துக்காகவே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெங்காயம் என்றால் என்னது? அது வெறும் காயம், விதையில்லா காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் முக்கிய உணவா இருந்துச்சு இந்த வெங்காயம். மேலும் பாத்தீங்கன்னா, ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் வந்து அவங்க வெங்காயம் பூண்ட தவிர்க்கிறாங்க. மேலும் புத்த மதம், சமண மதத்தை சேர்ந்தவங்களும் வெங்காயத்தை விரும்ப மாட்டாங்க. பர்டிகுலரா சொன்னோம்னா, வெங்காயம் வந்து ஏழை மக்களின் உணவாகவே இருந்துச்சு. ஆனா அதுல இருக்கிற மருத்துவ குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எல்லாரும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியால எல்லா மாநிலத்திலயும், எல்லா நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லா பகுதியிலும் வெங்காயங்கிறது அவங்களுடைய உணவுப் பொருள் அத்தியாவசியம். சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்பே சீனர்களையும் அங்கிருந்து எகிப்துக்கும் இந்த வெங்காயம் போச்சுன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா, வெங்காயத்தை கடவுளா கூட வணங்குறாங்க எகிப்தியர்கள். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய புதைக்கும் குழியில இந்த வெங்காயத்தை போடுறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, கிரீஸ் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல ஓடும் வீரர்கள் வந்து வெங்காயத்தை கையில வச்சிருக்காங்க, ஏன்னா ரத்தம் சமநிலையில் இருக்கணுங்கிறதுக்காக. ரோமானியர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க சண்டையிடும் பொழுது இந்த வெங்காயத்தை கையில வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி வரலாறு சொல்லுது. வெங்காயம் ஆசியால ஆரம்பிச்சு உலகம் முதலும் பரவி இருக்கு. முதல் முதல் காட்டு பயிரா இருந்த வெங்காயம் நாட்டு பயிரா மாறி இருக்கு. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியால இருந்து போய் 2500 ஆண்டுகள் சமயத்துல சுமேரியர்கிட்ட இது டிராவல் ஆகி உலகம் பூரவும் பரவி இருக்குது. வெங்காயத்தில் நடந்த அரசியல் என்ன இப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா, பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்னா தான் போராட்டம் நடத்துவாங்க. வெங்காயத்துக்காக கூட போராட்டம் நடந்திருக்கு. 1980 இந்திரா காந்தி அமைச்சரவையில் இருந்தப்போ அப்போ ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலுக்கு என்ன பேர் வேணா, ஆனியன் எலெக்ஷன் பேரு. 1977 நடந்த தேர்தலில் வந்து இந்திரா காந்தி அரசு தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்போ இடைக்கால அரசாக 1977 நியமிக்கப்பட்டதா மொராஜி தேசாய். அவங்க 1980 வரைக்கும் இருந்தாங்க. அந்த 80 வருஷம் என்னாச்சுன்னா, வெங்காயத்தின் விலை வந்து 1 கிலோ 2 ரூபாய்க்கு இருந்து 5 ரூபாய்க்கு மாறிடுச்சு. காங்கிரஸ் இது என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரச்சார உத்தியா பயன்படுத்தி தேர்தலில் ஆனியனோட விலையை குறைக்கிறோம்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்க.
Have a great day. Bye bye.